அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலம் அருகே புதுவை தனியார் கல்லூரி பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர். ஏனம் பிராந்தியம் பல்லூர் பகுதியில் வடநாட்டு இளைஞர்கள் ₹12,00,000 மதிப்பிலான செல்போன்கள் திருட்டு. சுட்டிப்பட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைக்க வந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அப்பகுதி கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு. கண்டமங்கலம் அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மற்றொருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி அருமாத்துபுரம் அருகே உள்ள ஜிஎன் பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவரது மகன் சரவணன். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த பேக்கரி ஊழியர் விஸ்வா என்பவரும் இருசக்கர வாகனத்தில் ஜிஎன் பாளையத்தில் இருந்து வில்லியனூர் வழியாக மதகடிப்பட்டுக்கு சென்றனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் எம்என் குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி அருகே சென்றபோது எதிரே வந்த தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி பேருந்து எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இந்த விபத்தில் சரவணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார். விஸ்வாவிற்கு வலது கால் மணிக்கட்டு துண்டானது. அவரை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து பற்றி தகவல் அறிந்த கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரத்தின சபாபதி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சரவணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மாஹி பிராந்தியத்தில் வடநாட்டு இளைஞர்கள் மூவர் ₹12,00,000 மதிப்பிலான செல்போன்களை திருடி சென்றனர். மேலும் அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரளாவைச் சேர்ந்த ரஃபிக் அகமது, விபன் ஆனந்த் ஆகியோர் இருவரும் புதுவை மாநிலம் மாஹி பிராந்தியம் பல்லூர் பகுதியில் வெவ்வேறு இடங்களில் செல்போன் கடைகள் நடத்தி வருகின்றனர். இவர்கள் கடந்த 3ஆம் தேதி காலை கடையை திறந்து பார்த்தபோது ரஃபிக் அகமது கடையில் ₹8,00,000 மதிப்பிலான செல்போன்கள், விபன் ஆனந்த் கடையில் ₹4,00,000 மதிப்பிலான செல்போன்கள் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் பல்லூர் போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாஷிர்கான், பீகாரைச் சேர்ந்த ராகுல் ஜெய்ஸ்வால் ஆலம் ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. டெல்லியில் பதுக்கியிருந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்து மாஹிக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேதராப்பட்டு அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தில் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைக்க வந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அப்பகுதி கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. சேதராப்பட்டு அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானங்கள் உள்ளது. சிஏபி கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகத்தில் கீழ் உள்ள இந்த மைதானத்தில் ராஞ்சிகோப்பை உள்ளிட்ட தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கிரிக்கெட் மைதானத்திற்கு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள், வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அவ்வப்போது வந்து கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைப்பது வழக்கம். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சிகளில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் பங்கேற்கும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்க இருந்தார். இந்நிலையில் கிரிக்கெட் மைதான நிர்வாகத்திற்கும் துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் ஏற்கனவே பிரச்சினை ஏற்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் கொடுத்த புகார் மனு தொடர்பாக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வரும் நிலையில் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைக்க வர இருந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு துத்திப்பட்டு பகுதியில் உள்ள வீடுகளில் பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். ஆனால் நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்கவில்லை. இந்த சம்பவம் அறிந்து சேதராப்பட்டு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பறக்கவிட வைத்திருந்த பலூன்கள் மற்றும் கருப்பு கொடிகளை போலீசார் பறிமுதல் செய்து அப்புறப்படுத்தினர். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் மற்றும் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் இதில் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மரகாணம் அரசு மருத்துவமனையை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கரிப்பாளையம் பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை சம்பந்தமாக பல்வேறு புகார் வந்த நிலையில் இன்று திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது அரசு மருத்துவமனையில் கேன்டீன் வசதி இல்லை என்று தலைமை மருத்துவர் தெரிவித்திருந்த நிலையில் சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் இதை பற்றி கேள்வி எழுப்பப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் நீர்நிலை பகுதியில் குடியிருக்கும் சுமார் 210 வீடுகளை இதிலிருந்து வெளியேற வேண்டும் என வட்டாட்சியர் உத்தரவிட்டிருந்த நிலையில் இடத்தை ஆய்வு மேற்கொண்டார். மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் நாளை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏனம் பகுதி மக்களுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ஏனம் பிராந்தியத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 1000 மேற்பட்ட வீடுகளில் நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் தனித்தனியாக சென்று அவர் ஆதரவாளர்களுடன் பொதுமக்களுக்கு உணவுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தானம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 4 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் இருந்து கலச புறப்பாட்டுடன் தனித்தனி தேரில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மற்றும் அர்ச்சுனர் உலா வந்தனர். தொடர்ந்து கோவில் அருகே நடைபெற்ற தீமிதியில் திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இதில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முதுபெரும் விடுதலை போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதல்வருமான பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் சிலையை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் காமராஜர் மணி மண்டபத்தில் பள்ளிக் கல்வி இயக்குநரகம் சார்பில் நடைபெற்ற மாணவர் நாள் விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், சந்திர பிரியங்கா, சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கோட்டுச்சேரி கிராமத்தில் NAFCC திட்டத்தின் கீழ் தூர்வாரப்படுவதற்கான பூமி பூஜை விழாவினை போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கோட்டுச்சேரி கிராமத்தில் உள்ள தாமரைக்குளம், முக்குளம், வெட்டியான் குளத்தில் JCP எந்திரம் கொண்டு NAFCC நிதியின் கீழ் 1,40,030 மதிப்பீட்டில் தூர்வாரப்படுவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். உப்பனாறு வாய்க்காலை சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி ஆய்வு செய்து சீரமைக்கும் பணியினை மேற்கொண்டு வருகிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் வானரப்பேட்டை பகுதியில் உள்ள உப்பனாறு வாய்க்கால் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அப்போது பணி விவரங்களை கேட்டறிந்த கென்னடி பணியை விரைந்து முடிக்குமாறும் தரமான வகையில் கரையை சீரமைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியின் போது உப்பளம் தொகுதி திமுக செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, துணை செயலாளர் மார்ட்டின் பாபு, மாநில திமுக மீனவர் அணி அமைப்பாளர் தனசேகரன், மாநில இளைஞர் அணி திமுக துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், மாநில திமுக மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மாயவன், விடுதலை சிறுத்தை கட்சி ஜெசிர், தப்பு என்ற இருதயராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், மோரிஸ், அபிரகுமான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இருந்து அரசு பேருந்தில் திருவண்ணாமலைக்கு மது பாட்டில்கள் கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். கோரிமேடு அருகே மொரட்டாண்டி டோல்கேட்டில் இயங்கி வரும் பட்டானூர் மதுவிலக்கு சோதனை சாவடி சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் முருகவேல் மற்றும் போலீசார் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது புதுவையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தபோது
இரண்டு பெண்கள் பயணிகளைப் போல் மது பாட்டில்களை பைகளில் வைத்து இருந்தனர். அவர்களை பேருந்தில் இருந்து கீழே இறக்கி சோதனை செய்தபோது இரண்டு பெண்களும் 86 மது பாட்டில்களை வைத்திருந்தனர். அவர்களுடன் நடத்திய விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டம் பௌத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி வள்ளி, முருகன் மனைவி பூமாதேவி என்பதும் இவர்கள் புதுவையில் இருந்து மது பாட்டில்களை திருவண்ணாமலைக்கு கடத்தி செல்ல முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் முருகவேல் இரண்டு பெண்களையும் மதுவிலக்கு சப் இன்ஸ்பெக்டர் முத்துலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். மது பாட்டில் கடத்திய இரண்டு பெண்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். துத்திப்பட்டு மைதானத்தில் சினிமா மற்றும் தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி சேர்ந்த 172 நபருக்கும், காரைக்காலில் 29 பேர், ஏனமில் 10 பேர் என மொத்தமாக 211 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தற்போது 1138 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 168,698 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 165,597 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்ததால் இதுவரை 1964 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் குழு கூட்டம் குயவர்பாளையத்தில் நடைபெற்றது. புதுவை மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டம் குயவர்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் நிர்வாக குழு உறுப்பினர் சூரியமூர்த்தி வரவேற்று பேசினார். பொது செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். முத்துக்கண்ணு உலக அரசியல் குறித்தும், லெனின் புதுவை அரசியல் நிலவரம் குறித்தும் பேசினார். தொடர்ந்து இக்கூட்டத்தில் புதுவையில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அரசு அமைக்க வேண்டும், தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்து உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும், மின்துறையை தனியாருக்கு தாரை பார்க்கும் புதுவை அரசை வன்மையாக கண்டிக்கும் வகையில் ஒத்த கருத்துடைய இயக்கங்களோடு இணைந்து போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மூத்த உறுப்பினர் கோபிநாதன் நன்றி உரையாற்றினார். தன்னை கட்சியில் இருந்து நீக்க ஓபிஎஸ்க்கு எந்தவித தகுதியும் இல்லை என்றும், ஓபிஎஸ் என்ற மண்சுவர் தற்போது மழையால் கரைந்து விட்டதாக புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட ஓபிஎஸ் அவருடன் உள்ளவர்களை நடைபெற்ற பொதுக்குழுவில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் கட்சியின் கொள்கைக்கும் விதிமுறைகளுக்கும் எதிராக செயல்பட்டதாக கூறி என்னை கட்சியில் இருந்து நீக்குவதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். கட்சியின் அடிப்படை கோட்பாடுகள் தெரியாமல் அவர் பேசுவதாகவும், கட்சியின் விதிமுறைப்படி கட்சியின் செயல்பாடுகளுக்கு எதிராக யாராவது நீதிமன்றம் சென்றால் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கலாம் என கட்சியின் விதியில் உள்ளது. இந்த நிலையில் என்னை கட்சியில் இருந்து நீக்குவதற்காக ஓபிஎஸ்க்கு எந்தவித தகுதியும் அருகதையும் கிடையாது என்றும், ஓபிஎஸ் என்பது ஒரு மண்சுவர், தற்போது அது மழையில் கரைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நடைபெற்ற பொதுக்குழுவில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் மீதும், அவர்களை கலந்து கொள்ள விடாமல் தடுத்தவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தலைமையை வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர் விபத்தை தடுக்கும் வகையில் மேற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக வாகன சோதனை நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வாகன விபத்து ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மேற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே தீவிர வாகன சோதனையில் நடைபெற்றது. மதர் குளோரி கோச்சிங் சென்டர் ஆண்டுவிழா மற்றும் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பினை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கி வாழ்த்தினார். மதர் குளோரி நீட் அகாடமியின் 13 ஆண்டு நிறைவு விழா தொடர்ந்து இவ்வாண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது டாக்டராக படித்து வரும் மாணவர்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் அந்துவான், பிரபு, ராபர்ட் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஸ்டெத்தஸ்கோப் வழங்கி வாழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பிரசிடென்சி பள்ளி தாளாளர் கிறிஸ்டிராஜ் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நீட் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டது. பாஜக நிர்வாகிகள், நிறுவனத்தின் ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவ மாணவிகள் என பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நகர பொலிவுறு திட்டத்தின் கீழ் வாய்க்கால் மதில் சுவர் அமைக்கும் பணியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில நகர பகுதியில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை முதல் NH 60 வரையிலான பெரியார் நகர் வாய்க்கால் பக்க சுவர்கள் பழுதடைந்து சரிந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது. இந்நிலையில் கனமழையின் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் சுற்றுச்சுவர்கள் உடைந்து விடும் அபாயமும் உள்ளதால் இதனால் பெரியார் நகரில் முதன்மை சாலை சேதமடைய வாய்ப்பு இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு பக்க சுவர்களை பலப்படுத்தும் விதமாக திட்ட வேலைகள் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி பணி திட்டத்தின் நிதி உதவியுடன் மேம்படுத்துவதற்கான தொடங்கப்பட்டுள்ளது. இப்பணியினை செய்வதற்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் சுமார் 48 லட்சம் அரசாணை பெறப்பட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் இப்பணிக்கான கால்கோல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சம்பந்தன், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் வெற்றிவேல், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலம் அருகே புதுவை தனியார் கல்லூரி பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர். ஏனம் பிராந்தியம் பல்லூர் பகுதியில் வடநாட்டு இளைஞர்கள் ₹12 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் திருட்டு. சுட்டிப்பட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைக்க வந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அப்பகுதி கிராம மக்கள் கருப்பு கொடியேந்தி எதிர்ப்பு.